ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரி என்று கூறி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அது என்ன நூதன மோசடி? அந்த டுபாக்கூர் அரசு அதிகாரி யார் என்பதை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கொத்தக்குடியைச் சேர்ந்த சமயத்துறை என்பவரின் மகன் ஆனந்தராஜ் சில நாட்களுக்கு முன்னாடி மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு. அவரோட வீட்டுக்கு வந்த ஒருத்தர், நான் ஆட்சியர் அலுவலகத்துல நிவாரணத் தொகை வழங்குற பிரிவுல வேலை பார்க்கறேன், உங்க மகன் இறந்ததுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் தர சொல்லி உத்தரவு வந்திருக்கு, அந்த பணம் உடனே உங்களுக்கு கிடைக்கணும்னா 20,000 ரூபாய் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சமயத்துறை கிட்ட ஆசை காட்டியிருக்காரு. ஆளை பார்க்க டிப்டாப்பா இருந்ததோட இங்கிலீஷ்லயும் பேசினதால நமக்கு உதவத்தான் வந்திருக்காருன்னு நம்புன சமயத்துறை முதற்கட்டமா 4,500 ரூபாய கொடுத்திருக்காரு. அதை வாங்கின டிப்டாப் ஆசாமி ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களோட மறுநாள் ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல முதல் மாடியில வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சமயத்துறையும் மறுநாள் அங்க போன பிறகுதான் அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிறதும் பணம் எல்லாம் கிடைக்காதுன்னு டிப்டாப் ஆசாமி ஒரு டுபாக்கூர்னு தன்னை ஏமாத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில தன்னை ஏமாத்தின டுபாக்கூர் ஆசாமி நிக்கிறத பார்த்த சமயத்துறை அவர்கிட்ட போய் தான் கொடுத்த பணத்தை கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு. பதிலுக்கு டுபாக்கூரும் வாக்குவாதம் செய்ய அங்க வந்த பஜார் காவல் நிலைய போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆர்எஸ் மங்கலம் உட்பட பல்வேறு இடங்கள்ல விபத்துல இறந்தவங்க வீட்டுல போய் நிவாரணத் தொகை வாங்கி தர்றதா சொல்லி நூதன மோசடியில ஈடுபட்ட நபரை தேடி வந்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு இந்த தகவல் கிடைக்க அவங்களும் பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தை சேர்ந்த பிரபுங்கிற அந்த நபரு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேலை செய்யறதா சொல்லி பல இடங்கள்லையும் நிவாரண உதவித்தொகை வாங்கி தர்றதா மோசடியில ஈடுபட்டத போலீஸ் கிட்ட ஒப்புக்கிட்டதும் சமயத்துறை கொடுத்த புகார்ல டுபாக்கூர் ஆசாமி பிரபுவை கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க.